வணக்கம் பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை பொது ஊரடங்கை நீட்டித்தது மத்திய அரசு விமானம் மற்றும் பயணிகள் ரயில் சேவை இரத்து. பேருந்துகளை இயக்குவது குறித்து மாநில அரசுகளை முடிவெடுத்துக் கொள்ள அறிவுரை தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் அறிவித்துள்ள பொருளாதார சீர்திருத்த அறிவிப்புகள் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்படும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கின அவசர பணிகள் அரசு ஊழியர்களுக்காக பேருந்துகள் இயக்கம் வந்தே பாரத் திட்டம் மூலம் வளைகுடா நாடுகளிலிருந்து எழுநூறு இந்தியர்கள் நான்கு சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் திரும்புகின்றனர் வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக மாறியது ஆம்பன் புயல் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் மே முப்பத்தி ஒராம் தேதி வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒரு சில தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு அறிவித்துள்ள தேசிய பொது முடக்கம் மே முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது புதிதாக சில தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றை இந்தியாவில் கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் படிப்படியாக பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டு வருகிறது இதன்படி மூன்றாம் கட்ட பொது முடக்கம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மே முப்பத்தி ஒராம் தேதி வரை நான்காம் கட்டமாக பொது முடக்கத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் நான்காம் கட்ட பொது முடக்க காலத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் தெரிவித்துள்ளது இதில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கான தடை நீடிக்கும் என்றும் மருத்துவ காரணங்களுக்காக இயக்கப்படும் விமான ஆம்புலன்ஸ்கள் இயங்க தடையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து போக்குவரத்து மாநிலங்களுக்கிடையிலான இடையிலான பயணியர் வாகனம் ஆகியவற்றை இயக்குவது குறித்து அந்தந்த மாநில அரசுகளை நிலைமைக்கு தகுந்தாற்போல் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் போன்றவை பொதுமுடக்க காலத்தில் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் ஆனால் இணையவழி கற்பித்தல் தொலைதூர கல்வி நடைமுறைகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் உணவகங்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் வீட்டிற்கு சென்ற உணவுகளை விநியோகம் செய்யும் நடைமுறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திரையரங்குகள் வர்த்தக வளாகங்கள் நீச்சல் குளங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் பூங்காக்கள் மதுபான கூடங்கள் ஆகியவை செயல்பட அனுமதி இல்லை வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டிருக்கும் சலூன் மற்றும் அழகு நிலையங்களை நிலைமைக்கு ஏற்றாற்போல் திறப்பது குறித்து மாநில அரசுகளை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்கள் நடமாட்டத்திற்கு இரவு ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை இரவு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது முதியவர்கள் கர்ப்பிணிகள் பத்து வயதிற்கும் குறைவான குழந்தைகள் ஏற்கனவே தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றோர் கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க அவசியமின்றி வெளியில் வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருமண நிகழ்ச்சிகளில் இறுதிச் சடங்குகளில் இருபது பேர் மட்டும் பங்கு பெற அனுமதி வழங்கலாம் மற்றபடி முகக்கவசம் மனிதர் பொது இடங்களில் எச்சில் உமிழ்வோருக்கு அபராதம் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பன போன்றவையும் பொது காலத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப கூடுதல் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்களை இயக்க ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களை மத்திய அமைச்சரவை செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா தொற்றால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றனர் ஊரடங்கால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் ஊர் திரும்பும் அவர்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டு வருகின்றன இதனை போக்கும் வகையில் பல்வேறு மாநகரங்களிலிருந்து ஷ்ரமிக் ரயில் எனப்படும் சிறப்பு ரயில்களை ரயில்வே துறை இயக்கி வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஷ்ரமிக் ரயில்களை இயக்க ரயில்வே துறை தயாராக இருப்பதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுடனும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விரைவாக சொந்த ஊருக்கு திரும்ப ஏதுவாக கூடுதல் ஸ்ரமிக் சிறப்பு ரயில்களை இயக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாநில அரசுகள் உடனடியாக அனுமதிகளை வழங்கினால் மேலும் பல சிறப்பு ரயில்களை இயக்க தயாராக இருப்பதாக காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற ரயில்வே வாரிய தலைவர் தெரிவித்தார் சொந்த ஊர்களுக்கு நடந்தே செல்லும் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அளித்து அவர்களை முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் என்றும் ஷ்ரமிக் ரயில்கள் மூலம் அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் நடைமுறைகளை எளிதாக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா வலியுறுத்தினார் வளைகுடா நாடுகளிலிருந்து மேலும் எழுநூறு இந்தியர்கள் நான்கு சிறப்பு விமானங்கள் மூலம் இன்று தாயகம் திரும்புகின்றனா் கொரோனா தொற்றால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் சிறப்பு விமானங்கள் மற்றும் கப்பல்கள் இயக்கப்பட்டு இந்தியர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் ஏற்கனவே ஏராளமானோர் சிறப்பு விமானங்கள் மற்றும் கப்பல்களில் நாடு திரும்பியுள்ளனா் இந்நிலையில் வளைகுடா நாடுகளிலிருந்து மேலும் எழுநூறு இந்தியர்கள் நான்கு சிறப்பு விமானங்கள் மூலம் இன்று நாடு திரும்புகின்றனர் துபாயிலிருந்து மங்களூருக்கும் அபுதாபியிலிருந்து கொச்சிக்கும் மஸ்கட்டிலிருந்து ஹைதராபாத்திற்கும் தோஹாவிலிருந்து கோழிக்கோட்டிற்கும் இந்த நான்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன அவசர பணி ஊழியர்கள் அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோர் கர்ப்பிணிகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதியோர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது துபாயிலிருந்து ஸ்ரீநகருக்கும் இந்த வார இறுதியில் மேலும் ஒரு சிறப்பு விமானத்தை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி கீழ் மேலும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இருபது லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார் இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுப்பட உள்ள புதிய சீர்திருத்தங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஐந்து கட்டங்களாக அறிவித்து வந்தார் இதன்படி நேற்றைய ஐந்தாவது கட்ட அறிவிப்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேலும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார் தனிரேவு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த புதிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு அமல்படுத்த இருப்பதாகவும் நிதி அமைச்சர் தெரிவித்தார். we know and i study referred to it even day before we spoke about it a lot of workers are going back to their villages and we've made provision so that they can also join in if they want to enroll in mandrega so 40000 crore of rupees is additionally given over and about the be ஊரடங்கால் மாநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ள வருவாய் பற்றாக்குறையை சமாளிக்க மாநில அரசுகளுக்கு பனிரெண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறிய நிதியமைச்சர் மாநில அரசுகளின் கடன் வாங்கும் வரம்பு மூன்று சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதன் மூலம் மாநில அரசுகளுக்கு கூடுதலாக நான்கு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் கோடி நிதி கிடைக்கும் என்றும் நிதியமைச்சர் அப்போது you know states have a net borrowing ceiling uh, which is about 6.41 lakh crores based on a 3% of gsdp they can borrow up to 3% of their states uh, gross domestic product it is now 3% of your states gsdp we have now agreed to increase this to 5% நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று அறிவித்த ஐந்தாம் கட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்திருந்தார் அதன்படி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று வெளியிட்ட ஐந்தாம் கட்ட அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ள திட்டங்கள் இந்தியாவின் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக உள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நிதியமைச்சரின் அறிவிப்புகள் தொழில் ஊக்குவிப்பதுடன் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதாக உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசுகளின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் வேகம் எடுக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிதியமைச்சரின் அறிவிப்புகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் பெரிதும் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான அரசு நீண்டகாலமாக ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறது இருப்பினும் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நெத்தன்யாகுவின் லிக்விட் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் பிரதமர் பொறுப்பு ஏற்பதில் நெத்தன்யாஹுவுக்கு சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் இஸ்ரேலின் புதிய பிரதமராக நெத்தன்யாகு நேற்று ஐந்தாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டாா் அவருடன் அவரது கூட்டணி அமைச்சரவையும் பதவியேற்றது இதனால் கடந்த ஒன்றரை ஆண்டுகால இஸ்ரேலில் நிலவி வந்த அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்தது இதனிடையே ஐந்தாவது முறையாக இஸ்ரேல் பிரதமராக பதவியேற்ற நெத்தன்யாஹுவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்ட பிரதமர் இந்தியா இஸ்ரேல் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த நெத்தன்யாகு அரசுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்திருந்தாா் இந்தியா இஸ்ரேல் இடையிலான முக்கிய நல்லுறவு மேலும் வலுப்பட ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று நெத்தன்யாஹூ தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அவர் எழுதியுள்ள ஒரு கடிதத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகளை ஊரடங்கு காலத்தில் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் ஊரடங்கு உத்தரவால் வாகனங்களின் போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் குறைந்து போனதால் நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் மாசு குறைந்து வருகிறது தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் நதிகள் நீர்நிலைகள் தூய்மையாகி வருகின்றன இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் தூய்மையை மாநில அரசுகள் பராமரிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பான விதிமுறைகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்றும் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு முடிவடைந்து மீண்டும் வாகனங்களின் போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் தொடங்கிவிட்டால் சுற்றுச்சூழல் மீண்டும் மாசுபடும் வாய்ப்பு இருப்பதால் தற்போதுள்ள சூழ்நிலையை நன்கு பயன்படுத்திக் கொண்டு விதிமுறைகளை மாநில அரசுகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் ஜவ்டேகர் வலியுறுத்தியுள்ளாா் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் ஓசிஐ அட்டை விதிமுறைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு விரைவில் உரிய தீர்வுகளை அறிவிக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்துள்ளார் கொரோனா நோய் தொற்று தொடர்பாக வாஷிங்டனில் இந்திய அமெரிக்க கூட்டமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த காணொலி கலந்துரையாடலில் பங்கேற்று பேசிய அவர் ஓசிஐ அட்டை தொடர்பான பிரச்சினைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியளித்தார் கொரோனா பிரச்சனையால் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான ஓசிஐ அட்டைகளுக்கு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன இதனால் ஏற்பட்டுள்ள சிரமங்களுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்த மத்திய அமைச்சர் முரளிதரன் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பொருளாதார சீர்திருத்த திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்திய வரலாற்றிலேயே இதுபோன்ற சீர்திருத்தங்கள் இதுவரை அறிவிக்கப்பட்டதில்லை என்றும் இந்த வாய்ப்பை வெளிநாடுவாழ் இந்தியர்கள் பயன்படுத்திக் கொண்டு இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் ஊரடங்கால் தடைப்பட்ட அனைத்து பாலங்கள் மற்றும் சாலை பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவை மாவட்டம் பூலுவம்பட்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் முன்னூற்று இருபத்தி எட்டு குடும்பங்களுக்கு அரசு நிவாரணத் தொகுப்பை அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நோய் தடுப்பு பணிகள் காரணமாக நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக உள்ளது என்று அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் புதூர் பெரிய சின்னக்குளம் மற்றும் பெரிய பெரியகுளத்தில் குடிமராமத்து திட்ட பணிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் புதூர் பெரிய சின்னக்குளம் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அன்னவாசல் பெரியகுளம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் நடைபெற உள்ளதாக கூறினார் இதில் கரையை பலப்படுத்துதல் வரத்து கால்வாய் தூர்வாறுதல் பாசன வாய்க்கால் மறு கட்டுமானம் செய்தல் மடையில் மேல்மட்ட பாதை அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெறும் என்று தெரிவித்தார் இப்பணிகள் முடிவடைந்தவுடன் மழைக்காலத்தில் கண்மாய்களுக்கு வரும் மழைநீர் முழுவதுமாக வரப்பெற்று முழு கொள்ளளவை எட்டும் என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டாா் மேட்டூர் அணையில் தற்போது போதிய நீர் இருப்பு உள்ளதால் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி குறுவை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க காலதாமதம் இன்றி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு மானியங்கள் விவசாய கடன் விதை மற்றும் இடுபொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அத்துடன் மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உழவு மானியம் டிராக்டர் டீசல் மானியம் அளிப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளாா் தமிழ்நாட்டிலும் நான்காம் கட்ட ஊரடங்கு மே முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அலுவலகங்கள் இன்று ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளன மத்திய அரசு போலவே தமிழக அரசும் இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது பள்ளி கல்லூரிகள் ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள் வழிபாட்டு தலங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் திரையரங்குகள் மதுபான கூடங்கள் கேளிக்கை கூடங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் கடற்கரை சுற்றுலா தலங்கள் உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் நீச்சல் குளங்கள் விளையாட்டு அரங்குகள் போன்றவற்றிற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும் நோய் கட்டுப்பாடு பகுதி அல்லாத இடங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கான அனுமதி தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி தமிழகத்தில் இன்று முதல் அரசு அலுவலகங்கள் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கின அவசரப் பணிகளுக்காகவும் அரசு ஊழியர்களின் போக்குவரத்திற்காகவும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலிருந்து இன்று பேருந்துகள் இயக்கப்பட்டன சென்னையிலும் அத்தியாவசிய அவசர மற்றும் அரசு ஊழியர்களுக்காக இருநூறு மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தலைமைச் செயலகத்திலிருந்து ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த இருபத்தி ஐந்து பேருந்துகளுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு கோவிட் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று அறுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் முப்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்காக உயர்ந்துள்ளது அத்துடன் நூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது நாட்டில் கோவிட் தொற்றால் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாயிரத்து ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது இதில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் பதினோரு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து நானூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கம் மாநிலத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பத்தாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் ஐம்பது பேரும் தெலங்கானாவில் முப்பத்தி நான்கு பேரும் கர்நாடகாவில் முப்பத்தி ஏழு பேரும் கேரளாவில் நான்கு பேரும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று அறுநூற்று முப்பத்தி நான்கு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்தனர் என்றாலும் மேலும் அறுநூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது சென்னையில் மட்டும் நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் உயிரிழப்பு எழுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது மத்திய அரசின் இலவச எரிவாயு சிலிண்டர் திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக திருவள்ளூர் மாவட்ட பயனாளிகள் தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் இதுவரை அறுபத்து ஓராயிரம் இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்து பயனாளிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் கொரோனா வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வெளியிலே போக முடியல நாங்கள் அடுப்பில் தான் சமையல் பண்ணி சாப்பிட்னு இருந்தோம் இப்போ பிரதமர் மோடியா வந்து எங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கொடுத்துருக்காங்க அவர் வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பைசா போட்டுடுறாங்க மூணு மா ரெண்டு மாதம் ஃப்ரீ கேஸ் எடுத்துருக்கோம் இது மூணாவது மாதம் எங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரீ கேஷு மோ பிரதமர் மோடியையாவுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்துக்கு கொரோனா வந்த நேரத்தில் வேலை வெட்டி இல்லாத ஃப்ரீ கேஸ் கொடுத்தனால இப்போ இன்னும் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது

வேலைக்கு எதோ வேலைக்கு வீட்டுக்கு போவோம் அதனால் இந்த கொரோனால எங்களால் போக முடியல வெளியே அது ஃப்ரீ கேஸ் இருக்கிறதுனால அது பரவாயில்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகுது மோடி ஐயாவுக்கு ரொம்ப டைம்ல நாங்கள் அடுப்பில் செய்துனு இருந்தோம் மோடி ஐயா கூட இந்த ஃப்ரீ கேஸ் தந்ததுனால கேஸ் எடுத்துன்னு வந்து வீட்டாண்டிய போடுறாங்க ரெண்டு மாதம் வாங்கியிருக்கணும்னு ஒரு மாதம் போடணும் மோடி ஐயாக்கு ரொம்ப நன்றி நெல்லை மாவட்டத்தில் மின்னணு இந்தியா திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று பல்வேறு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் ஊரடங்கு காலத்தில் மின்னனு பண பரிவர்த்தனை இ பாஸ் ஆன்லைன் வகுப்புகள் சான்றிதழ் விண்ணப்பம் ஆகிய சேவைகளை பெறுவதற்கு இத்திட்டம் பெரும் உதவியாக உள்ளது என்று பொதுமக்களும் மாணவர்களும் கூறுகின்றனர் இந்த லாக்டவுன்னால் நாங்கள் காலேஜ் படிக்கிற இதே இதாகிட்டு கிளாஸ் ஒழுங்காக போக முடியல நாங்கள் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் என்ற பயத்தில் இருந்தோம் ஆனால் டிஜிட்டல் இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நாங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லா சப்ஜெக்டையும் எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுது எக்ஸாமுக்கும் தயார் பண்ண முடியுது இந்த திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசுக்கு நான் ரொம்ப நன்றி பறிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான டிஜிட்டல் இந்தியா திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கும் உழைக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி ஒரு ஊடக நேரத்தில் பெரிய உதவியாக இருக்குது இருக்கக்கூடிய செயல்பாடு மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கட்டத்தில் நன்றி இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் வீட்டை விட்டு வெளியே போகட்டான்னு சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் இந்தியா ஹெல்த் மூலமாக அந்த ஆப் இது பண்ணி ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த காய்கறி கிராசரிஸ் இதெல்லாம் ஆன்லைன்லேயே வாங்குற மாதிரி வச்சுருந்தாங்க பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கனால அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாணவ மாவட்ட நிர்வாகங்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சு இப்போ வந்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் மூலமாக நான் பணம் பரிவர்த்தனை வீட்டிலருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மத்திய அரசுக்கு மிக்க நன்றி இப்போ டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமில் புதுசாக ஆரோக்கிய சேதுங்கிற ஒரு ஆப் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது இந்த கொரோனா வந்து நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது போக நம்ம இப்போ வெளி இடங்களுக்கு இங்கேயும் போனாலோ அங்கேயும் கொரோனா இருக்குதா இல்லையா எவ்வளோ பேருக்கு இருக்குங்கிறதா அதை அலாட் பண்ணிடுவோம் அதாவது

சர்வதேச அளவில் கோவிட் தொற்றால் அமெரிக்கா தொடர்ந்து பெருமளவில் பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறது நாட்டில் இதுவரை பதினைந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேர் உயிரிழந்தனர் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து நான்காயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து ஓராயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் எட்டாயிரம் பேரும் ஸ்பெயின் நாட்டில் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு பேரும் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் எண்ணூற்று எழுபத்து மூன்று பேரும் பங்களாதேஷில் முன்னூற்று இருபத்தி எட்டு பேரும் ஆப்கானிஸ்தானில் நூற்று அறுபத்து ஒன்பது பேரும் இலங்கையில் ஒன்பது பேரும் உயிரிழந்தனர் நேபாளத்தில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு இரண்டு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நீட்டித்து நேபாள அரசு உத்தரவிட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆம்பன் புயல் அதி உயர் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் அறுநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று கூறியுள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் கோவை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் இன்று சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்து ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே திருச்சி மாவட்டத்தில் பதிவான நூற்று ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் நேற்றிரவு பரவலாக கனமழை பெய்தது ஆம்பன் புயல் சீற்றத்தின் காரணமாக ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் மத்திய பேருந்து நிலையம் டிவிஎஸ் சுங்கச்சாவடி உறையூர் பாலக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது புறநகர் பகுதிகளான சமயபுரம் மணச்சநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இடி தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் சாலையில் உள்ள மின்சார கம்பங்களும் மரங்களும் கீழே விழுந்தன கிருஷ்ணகிரி சூளகிரி ஒசூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது செய்திகள் நாடு முழுவதும் இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை பொது ஊரடங்கை நீட்டித்தது மத்திய அரசு விமானம் மற்றும் பயணிகள் ரயில் சேவை ரத்து பேருந்துகளை இயக்குவது குறித்து மாநில அரசுகளை முடிவெடுத்துக் கொள்ள அறிவுரை தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் அறிவித்துள்ள பொருளாதார சீர்திருத்த அறிவிப்புகள் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்படும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கின அவசர பணிகள் அரசு ஊழியர்களுக்காக பேருந்துகள் இயக்கம் வந்தே பாரத் திட்டம் மூலம் வளைகுடா நாடுகளில் இருந்து எழுநூறு இந்தியர்கள் நான்கு சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் திரும்புகின்றனர் வங்கக்கடலில் தீவிர புயலாக மாறியது ஆம்பன் புயல் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்